Welcome to Samayal Food Court. Hello friends, welcome and welcome back to our channel Samayal Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. pan heat ஆன பிறகு 2 டேபிள்ஸ்பூன் oil add பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா சீரகம் add பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். அடுத்து ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக தட்டி வச்ச பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் மரத்துலேயே இருந்த கீரை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முருங்கைக்கீரை பொரியலில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யும் போது கீரையை ரொம்ப அழுத்தி கலரக்கூடாது. அதே மாதிரி வாஷ் பண்ணும்போதும் ரொம்ப அழுத்தி வாஷ் பண்ணக்கூடாது. லைட்டாக மேலுக்கு இது போல் கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீரை வந்து கசப்பு இல்லாமல் டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக கல்லுப்பும் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தண்ணி லைட்டாக தெளித்து ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை பொரியலில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்த பிறகு இது போல் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தால் போதும், கீரை நல்லா வெந்துடும். இந்த கீரை சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப வதக்கி விட்டீங்கன்னா கசப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. இப்போ பாருங்கள், கீரை சூப்பராக வெந்துடுச்சு. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த இதில் 2 விசில் மட்டும் வேக வச்சு துவரம் பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு ரொம்ப வேகக்கூடாது, இது போல் லைட்டாக வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை பொரியல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனல் நிறைய ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா அதையும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.